ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் கசப்பு இல்லாமல் பாகற்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாகற்காய் செஞ்சோம்னா சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூட கசப்பு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அவாய்ட் பண்ணாமல் பாகற்காயை சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பாகற்காய் சமைக்கலாம். எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அரை கிலோ அளவு பாகற்காய், 4 தக்காளி, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். பாகற்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கழுவி வச்சுக்கணும். பாவக்காவை இந்த வட்டை ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். பாகற்காய் கசப்புத்தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம எவ்வளோ தக்காளி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பாகற்காயோட கசப்பு தெரியவே தெரியாது. தக்காளி எவ்வளோ வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். 6-7 கூட நீங்கள் சேர்த்து சமைக்கலாம். பாகற்காய் டேஸ்ட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா வரும். நீங்கள் சமைக்கும்போது 7 தக்காளி சேர்த்து சமைச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடும். தக்காளி போட்டு அதில் வதக்கணும். பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம், அதனால் நிறையா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அளவுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பாகற்காய் கசப்பு எடுத்துடும். தக்காளியோட சாஸ்லாம் எண்ணெயில் இறங்கி தக்காளி டேஸ்ட் வந்துடும். பாகற்காயோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. நீங்கள் சுத்தமான கடலை எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா சேர்த்தனாலும் உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, இது எண்ணெய் தான். அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாகற்காய் வேகிற வரலும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றி அதை வேக வைக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது தனி மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி பொடி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் வேணும்னு நினைக்கிறவங்க சில்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமு சிம்மில் வச்சுட்டு 10-15 நிமிஷம் வரலாம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. மெதுவாக கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பத்து நிமிஷம் கழித்து வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாகற்காய் வெந்து இருக்கிறது தெரியுது.
இந்த பதத்தில் இருக்கும்போது இறக்கிடலாம், சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.